நோக்கியாவோட புள்ளி வரிசை லிஸ்ட்ல புதுசா சேர்ந்திருக்கிற புள்ளி வந்து இந்த நோக்கியா 2.4 ஸ்மார்ட் போன். இந்த போனோட விலை வந்து இந்த வீடியோ பண்ணும்போது எனக்கே தெரியாது, டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன். 10,000 கிட்ட வரும்னு நான் நினைக்கிறேன். 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்கிரேட் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இதை பத்தி தொடர்ந்து பாருங்க, சொல்றேன். பின்பக்கம் வந்து இந்த போனோட ஹைலைட்டாக 6.5 இன்ச் லார்ஜர் டிஸ்பிளே, கேமரா டீடைல்ஸ், 4500 mAh பேட்டரி, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் போட்டிருக்கு. இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு 1 ப்ரோக்ராமில் வருது. இப்போ நோக்கியா மட்டும்தான் இந்த ஆண்ட்ராய்டு 1 ப்ரோக்ராமில் ஃபோன்கள் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் வந்து நோக்கியா 2.4 ஸ்மார்ட் ஃபோன். எங்கிட்ட இருக்கிறது சார்கோல் கிரே கலர் வேரியன்ட். இது வந்து ப்ளூ மற்றும் பர்பிள் கலர் வேரியன்ட்ஸ்லையும் வருது. சிம் எஜெக்டர் பின், சில யூசர் மேனுவல்ஸ், சாஃப்ட் பேக் கேஸ், 5 வாட்ஸ் சார்ஜர். எப்பா இது ஆதி காலத்து ஐட்டம் ஆச்சே, இதை இன்னுமா தயாரிக்கிறாங்க. மைக்ரோ எஸ்பி கேபிள். பின்பக்கம் வந்து பிளாஸ்டிக் பாடி, சைடில் வந்து மெட்டல் ஃப்ரேம் தந்திருக்காங்க. மேட் ஃபினிஷ் தந்திருக்கிறதுனால ஸ்க்ராச்சஸில் கொஞ்சம் தப்பிக்கும். கிளாசி ஃபினிஷ் கம்பேர் பண்ணும்போது 8.7 mm திக்னஸ், 195 கிராம்ஸ் வெயிட். மேல் பக்கம் வந்து ஆடியோ ஜாக் மற்றும் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக். கீழே வந்து ஸ்பீக்கர், மைக்ரோ எஸ்பி போர்ட் மற்றும் மைக். ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ். லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே மற்றும் ஒரு டெடிக்கேட்டட் கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக கூகுள் அசிஸ்டன்ட் லான்ச் பண்ணலாம். 2 SIM மற்றும் மைக்ரோ எஸ்டி கார்டு போடலாம். பின்பக்கம் வந்து கேமரா மாடியூல், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மற்றும் நோக்கியா பிராண்டிங். 6.5 இன்ச்சஸ் IPS LCD டிஸ்பிளே, வாட்டர் ட்ராப் நாச்சோடி வருது, HD+ ரெசொலியூஷன். கீழே வந்து பெசல்ஸ் திக்காகவே இருக்குது, அதில் வந்து நோக்கியா பிராண்டிங் வேறு. அவர் டிஸ்பிளே குவாலிட்டி வந்து ஒரு ஸ்மால் ரகம், பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 10 வருது. ஆண்ட்ராய்டு 11 அப்டேட் சப்போர்ட் உண்டுன்னு பாக்ஸ்லேயே போட்டிருக்காங்க. ஆனால் எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது. இந்த ஆண்ட்ராய்டு 1 ப்ரோக்ராம் கூகுள் கொண்டு வந்ததுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டாக ஆண்ட்ராய்டு அப்டேட் தரணும்னு. ஆனால் கூட்டத்திலே லேட்டாக அப்டேட் கொண்டு வரதும் இந்த டிவைசஸில் தான் இப்போதைக்கு. சொன்னது ஒன்று, நடக்கிறது ஒன்று. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்ம்ங்கிறதுனால பெருசாக ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் க்ளீனான ப்ளோட்வேர் எதுவும் இல்லாத ஒரு ஃபோன் இது. டார்க் மோட் உண்டு, டிஜிட்டல் வெல்பீயிங், பேரண்டல் கண்ட்ரோல், பேசிக்கான சில ஜெஸ்டர் ஃபீச்சர்ஸ், ஸ்வைப், ஃபிங்கர் பிரிண்ட் ஃபார் நோட்டிஃபிகேஷன், டேர்ன் ஓவர் டு ரிஜெக்ட் கால், மியூட் ஆன் பிக்கப், இந்த மாதிரி ஆப் லாக், டூவல் ஆப்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் கிடையாது. ஜெஸ்டர் நேவிகேஷன் சப்போர்ட் உண்டு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து உங்களுக்கு 12 GB சிஸ்டம் ஓஎஸ்க்கு யூஸ் ஆகுது. எஃப்எம் ரேடியோ உண்டு. ஜைரோஸ்கோப் சென்சர் மற்றும் மேக்னெட்டிக் சென்சர் இல்லை, ஆனால் கேம்பஸ் சென்சர் இருக்குது. இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா மீடியடெக் ஹீலியோ P22 ப்ராசஸரில் பவர் ஆகுது. இதை வச்சு நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. பேசிக் டாஸ்க்கு ஓகே, ரொம்ப கேஷுவலான கேம்ஸ்லாம் விளையாடலாம். ப்ரௌசிங், யூடியூப், சோஷியல் மீடியா, கேஷுவல் கேம்ஸ் இதோட முடிச்சுக்கலாம் இந்த ஃபோனில். 2 GB ரேம், 32 GB ஸ்டோரேஜ், 3 GB ரேம், 64 GB ஸ்டோரேஜ்னு 2 வேரியண்ட்டில் இது வருது. கேமராக்கு வருவோம். பின்பக்கம் வந்து டுவல் கேமரா, ஒரு 13 MP மெயின் கேமரா மற்றும் 2 MP செகண்டரி டெப் சென்சர் இருக்குது. செல்ஃபிக்கு வந்து 5 MP கேமரா. போர்ட்ரேட் மோடில் வந்து பல எஃபெக்ட்ஸ் இருக்குது. பொக்கே மோடில் நீங்கள் பேக்ரவுண்டில் நீங்கள் லைட் தெரியுதுன்னா அதை வந்து கிளாசிக், ஸ்டார், ஹார்ட், பட்டர்ஃப்ளை, ஃப்ளேக், வாட்டர் டாப்னு எடிட் மோடில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ எடுத்த பிறகு. நைட் மோட் ஆப்ஷனும் இருக்குது. 1080p நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வீடியோ எடுக்கலாம். சாம்பிள்ஸ் பார்ப்போம். இதுவும் ஸ்மால் ரேஞ்சுக்கு தான் இருக்கு. பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 4500 mAh பேட்டரி. அது நல்ல ஒரு விஷயம் தான், பேட்டரி லைஃப் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு இந்த சிப்செட் மற்றும் இந்த உங்களோட இந்த ஃபோன் யூஸ் கேஸ்க்கு. பிரச்சனை என்னென்னா பாக்ஸில் வந்து 5 வாட்ஸ் சார்ஜர் தான் தராங்க. இதை வச்சு நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு ஆகிடும். என்னத்தை சொல்ல, இதான் வந்து நோக்கியா 2.4. நோக்கியாவோட ஒரு இன்னொரு புள்ளி ராஜா, பேரில் தான் ராஜா. சைனீஸ் ஃபோன்கள் வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு மற்றும் நோக்கியாவோட பழைய புராணத்தில் அந்த நம்பிக்கை வச்சுருக்கவங்களுக்கு இந்த ஃபோன் வேறு என்ன சொல்லிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமட்டு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.